நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு 5:8 இந்த பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கட்டாயம் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது அவர்களுடையது. இருதயத்தில் சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றெல்லாம் உறுதியாக சொன்ன அதே ஆண்டவர் தான் இந்த அருமையான ஒப்பற்ற இணையற்ற நம்ப முடியாத ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்ன ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தாம் என்ன பேசுகிறோம் என்று தெரியும். 1 Samuel 15:29 சொல்லுகிறது, தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. தீத்து 1:3 எபிரேயர் 6:18 சொல்லுகிறது, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், பொய்யே சொல்ல மாட்டார் தேவன். என் அருமை இரட்சகர் சொல்லுகிறார் மத்தேயு 24:35, வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. என் அன்பிற்குரியவர்களே, தான் என்ன பேசுகிறோம் என்று அவருக்கு தெரியும். அவர் சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் நிச்சயமாக தேவனை தரிசிப்பார்கள். இயேசு சொன்னால் சொன்னதுதான். தேவன் எப்படிப்பட்டவர்? 1 Timothy 6:15-16 சுருக்கமாக தேவனை பற்றி சொல்கிறது. ஒருவராய் அந்த பிரச்சனமாக தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கர்த்தாவும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஏக சக்கராதிபதி, சாவரின் காட், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் எல்லாவற்றையும் செய்கிறவர், சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவர் கண்டிராதவர். இதுதான் தேவனுடைய ஒரு விளக்கம். ஆனால் தேவன் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், இந்த தேவன் உங்கள் கண்கள் எதிரே காணப்படுவார். இன்னொரு வேடிக்கையான காரியத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். அவரை அப்படி தோன்றும்படி செய்யும் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறது. காணக்கூடாத இறைவனை நமது கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தும் வல்லமை அவர் கையில் இருக்கிறது. வாசிக்க கேட்போமா? மத்தேயு 11:27 சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவருக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். குமாரனாகி இயேசு கிறிஸ்து யாருக்கு இறைவனை காணக்கூடாத இறைவனை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவனுக்கு வெளிப்படுத்துவார். ஆகவேதான் திட்டமும் தெளிவுமாய் அவர் சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், அவள் நிச்சயமாய் தேவனை காண்பார்கள், காணும்படிக்கு நான் செய்வேன். ஆ, தேவன் எப்படிப்பட்டவர்! வேதம் சொல்லுகிறதே, வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 அவர் எப்படிப்பட்ட தோற்றமுடையவர் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்போமா? வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அவர் வச்சிர கல், பதுமராகம், இதற்கு ஒப்பாய் இருந்தார். நவரத்தினம், பார்க்க அத்தனை அழகு, தேவாதி தேவனுடைய அழகு, விவரிக்க முடியாத ஒரு அழகு. உன்னத பாட்டு 5:16 சொல்லுகிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவருடைய அழகிய ரூபத்தை பார்க்க நம் உள்ளம் வாஞ்சிக்கிறது. அவரை பார்க்கிறவர்கள்
பார்த்து 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 அது எப்படி விவரிப்போம் என்றுதான் வேதத்தில் எழுதியிருக்கிறார்கள். காரணம், அவர் அத்தனை அழகுள்ளவர். அவருடைய குணத்தை பற்றி என்ன? ஒன்றியோபான் 4:8-16 சொல்லுகிறது, அவர் அன்புள்ளவர். தேவன் அன்புள்ளவர், அன்பு மாத்திரமே உள்ளவர். ஆகவே அவர் தான் உண்டாக்கின மனுமக்களாகிய நம்மோடு உணவுவதையே விரும்புகிறார். ஆதியாகமம் 3:9-10 பாருங்கள். அவர் உண்டாக்கின முதல் மனிதன் ஆதாம், முதல் பெண் ஏவாள், இருவரோடும் பகலின் குளிர்ச்சியான வேளில் உலாவிக் கொண்டிருந்தாராம் ஏதேன் தோட்டத்தில். இந்த ஏதேன் தோட்டம் ஒரு பொய் என்று எண்ண வேண்டாம். இன்றும் நீங்கள் ஈராக் தேசத்திற்கு போவீர்களானால் பாக்தாத் என்னும் அதன் தலைநகரிலிருந்து 700 miles அப்பால் ஒரு இடம் இருக்கிறது. அங்கே இந்த ஏதேன் தோட்டம் இருந்த வேத புத்தகத்தினுடைய விளக்கம் அப்படியே இருக்கிறது. இப்பொழுது அதில் உள்ள மரங்கள் இல்லை, ஆனால் ஒரே ஒரு மரத்தை மாத்திரம் வைத்திருக்கிறார்கள். அந்த மரத்திலே ஆதாம் மரம் என்று எழுதி வைத்திருக்கிறார். அங்கு அவர் உலாவிக் கொண்டிருந்தார், மனிதனோடு உலாவிக் கொண்டிருந்தார். அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அவர்கள் அவருடைய மனதை வேதனைப்படுத்தி விலகிய பொழுதோ வேறு மனிதர்களை தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். பாருங்கள், ஆதியாகமம் 5:24 சொல்கிறது, ஏனோக் என்ற ஒரு மனிதனோடு அவர் சஞ்சரித்தார். 6:9 சொல்கிறது, நோவா என்ற மனிதனோடு அவனுக்கு பிறகு அவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். யாக்கோபு 2:23 சொல்கிறது, ஆபிரகாம் என்னும் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் என் சிநேகிதன் என்றார். சிநேகிதனை போல அவனோடு உலாவிக் கொண்டிருந்தார். யாத்திரா 33:11, எண்ணாகம் 7:89, 12:8 இவைகளை வாசித்து பாருங்கள். அங்கே மோசே என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. ஒரு மனிதன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல தேவன் மோசையோடு பேசினார், முகம் முகமாய் பேசினார். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. அப்படி உலாவுவது தான் அவருக்கு மகிழ்ச்சி. உங்களை பற்றி என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? 2 Corinthians 6:16 பாருங்கள், நான் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன், நான் அவர்கள் மத்தியில் உலாவுவேன். உங்கள் மத்தியில் உலாவுவதும் உங்கள் வீட்டில் வந்து உங்களோடு வசிப்பதும் அவருக்கு பேரானந்தமா? எத்தனை மகிழ்ச்சி! கவலைப்படாதிருங்கள். தனிமை உணர்ச்சி உங்களை வாட்டுகிறதா? ஐயோ, என் வீட்டிற்கு யாரும் வருவதில்லை என்று புலம்புகிறீர்களா? நான் ஒரு ஏழை, என் வீட்டிற்கு யாரும் வருவதில்லை ஐயா என்று மனம் கலங்குகிறீர்களா? தேவாதி தேவன் சொல்கிறார், நான் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணி அவள் மத்தியில் உலாவுவேன். ஆகவேதான் இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தங்கள் இருதயத்தில் தரிசிப்பார்கள், வீட்டில் தரிசிப்பார்கள், அவரோடு அவர்கள் வாழ்வார்கள். இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர்களுள் அறிவு களஞ்சியம், ஞானத்தின் உறைவிடம் என்று போற்ற பெற்றவர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருடைய அறிவுக்கு அளவே கிடையாது, இதுவரை கண்டுபிடித்தவர்கள் யாரும் இல்லை. ஒரு விசை அவர் ஜெர்மனி நாட்டிற்கு போயிருந்தார், பெரிய வரவேற்பு அவர் கொடுத்தார், பெரிய விருந்து கொடுத்தார். எல்லாம் முடிந்து தன்னுடைய அறைக்கு திரும்பினார். அப்பொழுது நமது நாட்டின் பிரதிநிதியாக, அம்பாசடராக அங்கு ஒரு தமிழர் இருந்தார். அவர் ஜனாதிபதியை பார்த்து கேட்டார், ஐயா, எல்லாம் சரியா இருக்கிறதா? இன்னும் ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா என்று. ஜனாதிபதி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தார், யாரும் இல்லை என்று கண்டுகொண்டார். அவரை பார்த்து சொன்னார், டேய், என்னடா சாப்பிட்ட மாதிரியே இல்லையடா, கொஞ்சம் சாம்பார் வச்சு கொண்டாயண்டா. இவர் சொன்னார்,
நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாம்பார் சுட சுட வச்சு தாரேன். அட படுபாவி, நான் இப்ப ஜனாதிபதிடா, நான் இப்ப வர முடியுமா? அப்படி நீயே வச்சுக்கொண்டா நான் சாப்பிடுறேன் என்று சொன்னார். அவர் ஜெர்மனியை விட்டு கிளம்பும் வரைக்கும் தினமும் சாப்பிட்டதெல்லாம் சாம்பார் தான். என் அருமை இரட்சகரும் அப்படித்தான் சொல்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களோடு இருக்கட்டும், உங்கள் வீட்டில் நான் இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினனாக நான் இருக்கட்டும், நீங்கள் என்னை பார்க்க வேண்டும், நீங்கள் என்னை தரிசிக்க வேண்டும். அன்பு, அன்பு, அன்பு. கவலைப்படாதீர்கள், அவருடைய அன்பிற்கு இணையே இல்லை. அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. மட்டுமல்ல, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நிச்சயமாய் என்னை காண்பார்கள். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுவோமா? அவருக்கு நன்றி சொல்லுவோமா? தைரியப்படுங்க, தைரியமாயிருங்கள். எங்கேயோ கடவுள் இருக்கிறார், நான் தனித்து புலம்பிக் கொண்டு இருக்கிறேன் என்று தயவு செய்து உங்களை வேதனைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அவர் சொன்னால் சொன்னதே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னால் சொன்னதுதான். ஒரு ஆங்கில பாடலின் மொழி பெயர்ப்பு ஒரு கோரஸை என் நண்பர் அடிக்கடி பாடுவார். அது இப்படி சொல்கிறது, இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவள் நிச்சயம் தேவனை காணக்கூடாத தேவனை தரிசிப்பார்கள். போகட்டும். இப்படி தரிசித்த ஒரு மனிதன் உண்டா? வேத புத்தகத்தில் ஒரு விடை யோபுவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோபு என்ற மனிதன், யோபு 1:3 ஊத்ஸ் என்னும் தேசத்தில் வசித்து வந்தான். நான் 1989 ஈராக் தேசத்திற்கு போயிருந்த பொழுது அவனுடைய கல்லறையை பார்த்தேன். அவனுடைய கல்லறைக்கு மேலாக அழகிய ஒரு மசூதியை கட்டியிருக்கிறார்கள். இரவும் பகலும் அதில் தொழுகை நடக்கிறது. உண்மையான சரித்திரம் இது, கதை அல்ல. போகட்டும். அவனை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் உயிரோடு இருந்த நாட்களில் செல்வத்தில் ஐஸ்வர்யத்தில் அவனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் வேதம் சொல்கிறது, யோபு 1:3 யோபு 1:8 அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவன், பொல்லாப்புக்கு விலகி நடக்கிறவன் என்று தேவனே அப்படி ஒரு சாட்சியை கொடுத்தார் யோபு 1:8. அது மட்டுமல்ல, அப்படி நடக்கிறவர்களில் அவனைப் போல ஒருவரும் இந்த பூமியில் இல்லை என்றும் கூடுதலாக சாட்சி கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியவான் பாருங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே மிக கடினமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிரசங்கி 1:1-3 சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு என்ன சம்பவிக்கிறதோ அது நீதிமானுக்கும் சம்பவிக்கும், பிரார்த்தனை செய்யாதவனுக்கு என்ன சம்பவிக்கிறதோ அதே தீமை பிரார்த்தனை செய்கிறவனுக்கும் சம்பவிக்கும். இதுதான் இந்த உலகத்திலே பெரிய தீங்கு என்று சாலமன் ஞானி எழுதி வைத்தான். அதை போல இந்த யோபுவுக்கும் உபத்திரவத்தின் நாட்கள் வந்தன. யோபு 30:16 30:27 இரண்டு வசனங்களையும் வாசித்து பாருங்கள். அவன் புலம்புகிறான், தேவனே உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டன. நீதியும் யோபு 10:7 அவன் சொல்கிறான், நான் சன்மார்க்கன் என்று உமக்கு தெரியும், தேவனே நான் துன்மார்க்கன் அல்ல என்று உமக்கு தெரியும், உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டன. ஒரே நாளில் பலவிதமான காரணங்களினால் அவனுடைய சொத்து சுதந்திரங்கள் அழிந்து போயின. அவனுடைய 10 ஒரே நாளில் மடிந்து போனார்கள். தலையை சிரைத்துக் கொண்டான், புழுதியில் உட்கார்ந்தான், சாம்பலை அள்ளி பூசிக்கொண்டான்,
ஓடு ஒன்றை எடுத்து தன்னுடைய உடலில் புதிதாக தோன்றியிருந்த கொடிய பருக்களை தேய்த்து 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 சலித்து போனான். அவனுடைய நண்பர்கள் மூன்று பேர் ஓடி வந்தார்கள். யோபு 2:12-13 சொல்கிறது, தூரத்தில் அவனை பார்த்தார்கள், அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு புலம்பி அழுதார்கள். அவன் அருகே உட்கார்ந்து 7 நாட்கள் இரவும் பகலும் புலம்பி அழுதார்கள். உபத்திரவத்தின் நாட்கள். எல்லாம் நமக்கு நலமாய் இருக்கும் பொழுது, எல்லாம் சௌகரியமாய் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு வரும் நோய் நமக்கு வராது என்று எண்ணி விடாதிருங்கள். மற்றவருடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நமக்கு வராது என்று எண்ணி விடாதிருங்கள். அவர்களை பார்த்து கேலி செய்யாதிருங்கள். சில தினங்களுக்கு முன்பு தங்கள் ஒரே மகனை இழந்து போன ஒரு அன்பு சகோதரனின் சகோதரியின் சந்தித்தேன். அவள் சொன்னார்கள், ஐயோ ஒரே மகன் அவளுக்கு இருந்தான், இறந்து போனானே, இனி என்ன செய்வார்கள் என்று எங்களுக்காய் பரிதவிக்கிறவள் உண்டு. அதே சமயத்தில் அவன் சாபம் பிடித்தவன், ஆகவேதான் அவன் குழந்தை இறந்து போயிட்டென்று எங்களை கேவலமாய் பேசுகிறோம் உண்டு என்று கண்ணீர் வடித்தார். யோபு மனம் கசந்து அழுதான். அப்பொழுது அவன் என்ன சொன்னான் பாருங்கள். யோபு 23:3-4 வாசிக்க கேட்போமா? யோபு 23:3-4, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். யோபு என்ன சொன்னான்? நான் தேவனை எங்கு கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லுங்கள். எல்லாவற்றையும் இழந்து இந்த புழுதியில் உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறேன். நான் உத்தமம் உண்மையுமாய் சேவித்த தேவன் எங்கே? தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். நான் அவருடைய ஆசனத்துக்கு முன்பதாக போய் நிற்பேன். ஏன் எனக்கு இந்த வேதனை? ஏன் எனக்கு இந்த சஞ்சலம்? ஏன் என் பிள்ளைகள் மரித்து போனார்கள்? நான் அவரிடம் கேட்பேன். புலம்பி அழுதான். தேவன் அவனுக்கு காட்சி கொடுத்தாரா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு சொன்னாரே, அவன் தரிசித்தானா? வாசிக்க கேட்போமா? யோபு 42:5, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது. இறங்கினார், காட்சி கொடுத்தார். அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு அவனுக்கு திரும்ப கொடுத்தார். அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் உலகம் முழுவதிலும் இருந்து ஈராக் நாட்டில் உள்ள அவனுடைய கல்லறைக்கு மக்கள் வருகிறார்கள். யோபுவின் தேவனை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார்கள், புலம்பி அழுகிறார்கள். உங்களுக்கு அப்படி செய்ய மாட்டாரா? இருதயத்தில் சுத்தத்தோடு நடக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அவர் கைவிடுவாரா? நான் அடிக்கடி சொல்லுகிற உள்ள முறுக்கும் ஒரு உண்மை கதை உண்டு. லண்டன் மா நகரில் ஜிம் என்று ஒரு ஏழை தொழிலாளி இருந்தான். அவன் மகா கொடியவன், குடிகார். ஒரு நாள் இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து அவன் கேள்விப்பட்டான். அவருக்கு தன் இதயத்தை ஒப்பு கொடுத்தான். அவன் வாழ்க்கை மாறியது. மத்தியான நேரம் எல்லாரும் சாப்பிடும் நேரத்தில் அவன் வெகு வேகமாய் சாப்பிடுவான். அருகில் இருந்த ஒரு சிறு ஆலயத்திற்கு போவான். அங்கே வேறு யாரும் போக மாட்டார். மற்றவர்கள் விஸ்கி பீர் என்று குடித்துக் கொண்டிருப்பார். இவன் மட்டும் உள்ளே நுழைவான். அங்கே நாம் ஆல்டர் அல்லது பலிபீடம் என்று சொல்லும் இடத்திற்கு முன்பதாய் நிற்பான். தலையில் இருக்கும் தன்னுடைய தொப்பியை கழற்றி பயபக்தியாய் நிற்பான். அவனுக்கு படிக்க தெரியாது. 15 நிமிடங்கள்
அந்த ஆல்டரையே உற்று பார்த்து கொண்டிருப்பான். அங்கு இயேசுநாதர் இருக்கிறார் என்பது அவனுடைய நம்பிக்கை பக்தி. 15 நிமிடங்கள் கண்ணீர் வடிப்பான். இந்த பொல்லாத ஜிம்மை மாற்றினை உமக்கு நன்றி என்று சொல்லும் வண்ணமாக கண்ணீர் வடிப்பான். 15 நிமிடங்கள் கடந்த பிறகு அவன் தன் கண்ணீரை துடைத்துக் கொள்வான், தொப்பியை தலையில் வைத்துக் கொள்வான், அந்த பலிபீடத்திற்குள் உற்று பார்த்து சொல்வான், ஜீசஸ் திஸ் இஸ் ஜிம், ஜீசஸ் நான் ஜிம் வந்திருக்கிறேன் என்பான். வேலைக்கு போய்விடுவான். ஒரு நாள் வேலையில் அவன் ஒரு விபத்திற்கு உட்பட்டான். அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டார். ஜிம்மிற்கு ஒரே கஷ்டம், ஐயோ நான் இயேசுவை பார்க்க போக வேண்டுமே, இன்று போக முடியவில்லையே, இயேசு எனக்காய் காத்திருப்பாரே என்று ஒரே கஷ்டம். வழக்கம் போல் அவன் சாப்பிடும் நேரம் வந்தது. அவனுடைய கட்டிலின் அருகே கால் மாட்டில் ஒருவர் தோன்றினார். அவனையே உற்று பார்த்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் வடித்தார். 15 நிமிடங்கள் கண்ணீர் வடித்தார். அதன் பிறகு அவனை பார்த்து சொன்னார், ஜிம் திஸ் இஸ் ஜீசஸ், ஜிம் திஸ் இஸ் ஜீசஸ், ஜிம் நான் இயேசு வந்திருக்கிறேன், உன்னால் இன்று அங்கு வர முடியவில்லை, ஆகவே நான் உன்னை பார்க்க வந்தேன் என்றார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நிச்சயமாய் தேவனை தரிசிப்பார்கள். கவலைப்படாதிருங்கள், துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், உலகம் முழுவதும் நம்மை கைவிடலாம், ஆனால் இந்த இருதயம் சுத்தமாய் இருந்தார், சுத்தமான இருதயத்தோடு அவரை நாம் பின்பற்றுவது உண்மையானார், அவர் நம்மை தேடி வருவார், கண்ணீரை துடைப்பார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பது உறுதி. துன்ப நேரத்தில் கஷ்ட நேரத்தில் அவரை நீங்கள் சந்திப்பது உறுதி. கவலைப்படாது, போகட்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்று இயேசு சொன்னார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது பிரியமானவர்களே? எரேமியா 17:9 வாசிக்க கேட்போமா? எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? மகா கேடுள்ளது, திருக்குள்ளது. ஆதியாகும் 6:5 என்ன சொல்கிறது? மனுஷனுடைய அக்கிரம் பூமியிலே பெருகிறது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தம் பொல்லாத, அதுதான் நம்முடைய இருதயம். ஆதியாகும் 8:22 கூட இதே காரியத்தினால் வாசிக்கலாம். நம்முடைய இருதயம் பொல்லாங்கு நிறைந்தது. மட்டுமல்ல, நாம் இன்று செய்யும் பாவங்கள் நாளை மறந்து விடுகிறதா? இல்லை இல்லை, அவைகள் கூடுதலாக கூடிக்கொண்டே போகின்றன. சங்கீதம் 38:4 தாவீது என்ன புலம்புகிறான் பாருங்க. சங்கீதம் 38:4, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் அக்கிரமங்கள் தினமும் பலகி பெருகிக்கொண்டே போகிறது. நேற்று செய்த பாவங்கள் நம்மை பின்தொடர்கிறது என்று எண்ணாகும் 32:23 சொல்கிறது. பாவத்தின் கொடூரம் அதுதான், மேலே 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 ஏறிக்கொண்டே போகிறது. இத்தாலி தேசத்தில் மாஃபியா என்று சொல்வார்கள். அதாவது யாராவது ஒரு மனிதனை கொன்றுவிட வேண்டும் என்றால் இந்த கூட்டத்தினரை அழைத்து அவர்களிடம் இவ்வளவு காசு கொடுக்கிறேன் கொன்று விடுங்கள் என்று சொன்னால் கொன்று விடுவார்கள். சுலபம். அதில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தின் தலைவன் மரித்து போனான்.
இளைஞனாக இருந்து அவன் மரித்து போன பொழுது அவனுடைய தாய் நான் இந்த கூட்டத்தின் பொறுப்பை எடுத்துக் கொள்கிறேன் என்று எடுத்துக்கொண்டாள். அவளுடைய பெயர் ரோசி. அவளை லிட்டில் ரோசி என்று சொல்வார்கள். காரணம், அவள் குள்ளமானவள். அவள் தன் மகனை விட கொடூரமாக பலரை கொண்டு குவித்தாள். ஈவு இரக்கமில்லாத பெண் என்று பெயர் எடுத்தாள். போலீசார் அவளை விரட்டி கொண்டே இருந்தார்கள். எங்கு போனாலும் அவளை விரட்டி கொண்டே இருந்தார்கள். எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்குள் அவள் வந்து தங்கினாள். போலீசார் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். திடீரென்று அந்த வீட்டின் வாசல் அருகே பெரிய கேட், அந்த கேட் அருகே தோண்டினாள் ஒரு சிறு பெட்டியுடன். அங்கிருந்த போலீஸ் அதிகாரியிடம் சொன்னாள், நான் தான் லிட்டில் ரோஸ், தயவு செய்து என்னை கைது செய். போலீஸ் அதிகாரிக்கு தன் காதுகளை நம்பவே முடியவில்லை. காரணம், அவ்வளவு கொடிய பெண் அவள். அவள் சொன்னாள், பாவங்களை செய்து செய்து, கொலைகளை செய்து செய்து என் மனச்சாட்சியிடம் இருந்தே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். போலீசாரிடம் இருந்து மாத்திரமல்ல, என் மனச்சாட்சியிடம் இருந்து நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஐயோ, இதற்கு மேல் என்னால் ஓட முடியவில்லை, தயவு செய்து என்னை பிடித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து என்னை பிடித்துக் கொண்டு போய் ஜெயிலில் அடைத்து விடுங்கள், என் மனச்சாட்சியை விட்டு என் பாவ வழியில் ஓட இனி என்னால் முடியாது. நம்முடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்தது, பாவ யோசனைகள், பாவ சிந்தனைகள். ஆகவே தான் பக்தன் இப்படி சொன்னான். நீதிமொழிகள் 20:9 வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 20:9. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? ஆமென். என் இருதயத்தை நானே சுத்தமாக்கி விட்டேன் என்று சொல்லக்கூடியவன் யார்? பிரசங்கி 7:20 என்ன சொல்லுகிறது? ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. பூமியில் இல்லை, அப்படிப்பட்ட நீதிமான் பூமியில் இல்லை. ஆம், நம்முடைய இருதயம் பாவத்தையே யோசிக்கிறது. ஆகவே தான் தேவன் சொன்னார். லேவியராகும் 22:32 தேவன் சொன்னார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், உங்களால் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளவே முடியாது, எனவே நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்கட்டும், நான் உங்களை சுத்தமாக்கட்டும், அப்பொழுது நான் உங்கள் கண்களுக்கு என்பதாக தோன்ற முடியும், உங்களோடு உலாவ முடியும், சஞ்சரிக்க முடியும் என்று அவர் சொல்கிறார். நான் சிறு பையனாய் இருந்த பொழுது நெல்லை மாவட்டத்தில் உள்ள சுரண்டை என்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய தகப்பனார் ஒரு உபாத்தியாயர். ஆனால் என் தகப்பனார் உடையை இன்றும் நான் மறப்பதில்லை. காரணம், மிக வெண்மையான வேஷ்டியை உடுத்துவார். முழு கஃப் என்று சொல்வார், ஃபுல் ஹேண்ட், வெள்ளை ஷர்ட் போடுவார், ஒரு வெள்ளை அங்கவசரத்தை கழுத்தில் சுற்றி இருப்பார். அவர் சிவப்பாய் மிக அழகாய் இருப்பார். அவருக்கு ஒரே மகன் நான். இன்று போடும் சட்டையை நாளை போட மாட்டார். அவருக்கு எப்பொழுதும் வெண்மையாக இருக்க வேண்டும். சாயந்தரம் ஸ்கூலில் இருந்து அவர் வருவார். நான் தெருவில் புழுதியில் விளையாடி கொண்டிருப்பேன். தூரமாய் வரும்பொழுது எனக்கு பெருத்த மகிழ்ச்சியாய் இருக்கும். காரணம், தகப்பனாரை கண்டதினால் அல்ல, தகப்பனார் மேல் உள்ள பாசத்தினால் அல்ல, என் தகப்பனார் கையிலே ஒரு சின்ன ஒரு பொட்டலம் இருக்கும், ஒரு பேக்கெட், அதில் அல்வா இருக்கும். வரும்பொழுது சுட சுட அல்வா வாங்கி கொண்டு வருவார். உலகத்திலேயே சிறந்த அல்வா திருநெல்வேலி அல்வா தான். தூத்துக்குடியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். திருநெல்வேலி அல்வா போல நான் சாப்பிட்டதில்லை. அதை கொண்டு வருவார். ஒரே ஓட்டமாய் ஓடுவேன், அப்பா என்று ஓடுவேன். என் தகப்பன் அப்படி என்னை தூக்கி எடுப்பார், மார்பில் அணைத்துக் கொள்வார். அவருடைய வெண்மை நிறை சட்டை எல்லாம் சிவப்பாக மாறும். புழுதி, அவ்வளவு புழுதி என் கையில் இருக்கு. ஏய், எத்தனை நாள்ரா உனக்கு சொல்றது இந்த புழுதியில விளையாடாத என்று கூச்சலிடுவார். வீட்டிற்கு அழைத்து செல்வார்.
சட்டைகளை கழற்றுவார். முதலாவது என்னை தண்ணீர் ஊற்றி நன்றாக கழுவுவார். அதன் பிறகு அல்வாவை கொடுப்பார். ஒரு நாளா இரண்டு நாளா எத்தனையோ வருடங்களாக அவர் செய்தும் என் புத்தி மாறிட்டு என்று எண்ணுகிறீர்களா? அது அப்படித்தான். என் புத்தி மாறவே இல்லை. நான் அந்த தெருவில் தான் விளையாடுவேன், அந்த பொழுதியில் தான் விளையாடுவேன். அதற்காக என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாரா? இல்லை இல்லை இல்லை. என்னை கழுவி எடுப்பார். என் பிள்ளை என்பார். அதுதான் ஆண்டவருடைய எண்ணம். அதுதான் தேவாதி தேவனுடைய அன்பு. பிரியமானவர்களே, தேவன் சொன்னார், நான் உன்னை பரிசுத்தமாக்கட்டும், நான் உன்னை பரிசுத்தமாக்கட்டும். Let me make you holy. I am the Lord who makes you holy. கவலைப்படாத. நம்முடைய இருதயத்தை நாமே மாற்றிக்கொள்ள முடியாது என்று சாலமன் ஞானி சொன்னார். தேவன் சொன்னார், நான் மாற்றுவேன். எப்படி மாற்றுகிறாரா? 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வேதம் சொல்கிறது, லேவியராகும் 17:11, எபிரேயர் 9:22, பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. தேவாதி தேவன் இறங்கி வந்தார். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவம் உண்டு. எந்த மனிதனுடைய ரத்தமும் அசுத்த ரத்தம் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவரே இறங்கி வந்தார். மனிதனாய் இறங்கி வந்தார். தம்முடைய மாசற்ற ரத்தத்தை சிலுவையில் சிந்தினார், நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக. மட்டுமல்ல, எபிரேயர் 9:14 சொல்கிறது, நம்முடைய செத்த கிரியைகள் அழிந்து போவதற்காக ரத்தத்தை சிந்தினாராம். ஒருவேளை இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளலாம், தேவாதி தேவனை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஐயோ சிகரெட்டை விட முடியவில்லையே, கள்ளை விட முடியவில்லையே, போதை மருந்தை அருந்தாமல் இருக்க முடியவில்லையே, விபச்சார எண்ணங்கள் உள்ளத்தை வாட்டி வதைக்கின்றனவே என்று புலம்பும் நமக்காக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினாராம். அந்த ரத்தம் பழைய பாவங்களை கழுவுவது மட்டுமல்ல பிரியமானவர்களே, பழைய பாவ பழக்க வழக்கங்களையும் நிரந்தரமாக நம்மை விட்டு அகற்றி விடுகிறது. இந்த இரவு குடியில் இருக்கும் ஒருவராவது குடியோடு திரும்ப போவதில்லை, சிகரெட்டோடு வந்தவர்கள் சிகரெட்டோடு திரும்ப போவதில்லை, பொடியை உறிஞ்சுகிறவர்கள் பொடியோடு திரும்பி போவதில்லை, போதை மருந்துகளை அருந்தும் பழக்கத்தில் உள்ளவர்கள் போதை மருந்தோடு திரும்பி போவதில்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்கப் போகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை இன்று விடுதலையாக்கப் போகிறது. அவர் உங்களை விடுதலையாக்காமல் அனுப்பவே மாட்டார். அதற்காகவே உயிரை கொடுத்தார். மட்டுமல்ல, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்க கேட்போமா? 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 6:11 சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் நாம் கழுவப்படுகிறோம் என்று. தேவன் தம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவுவது மாத்திரம் அல்ல, கெட்ட பழக்க வழக்கங்களை அறுத்து எறிவது மாத்திரம் அல்ல, அதன் பிறகு தம்மை போல மாற்ற விரும்புகிறார். அதற்குத்தான் தம்முடைய ஆவியை கொடுக்கிறாரா? தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். விரும்பி கேட்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியோடு கொடுக்கிறார். லூக்கா 11:13 சொல்கிறது, வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை மழை போல கொடுக்கிறார். சபை என்று இல்லை, எந்த வேறுபாடும் நமக்கு இல்லை பிரியமானவர்களே. அந்த நாட்கள் போய்விட்டன, கடைசி நாட்களில் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 2:17 சொல்கிறது போல, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். கவலைப்படாதிருங்கள், நீங்கள் கேட்க வேண்டியதுதான், அவர் தம் ஆவியை ஊற்றுவார். இந்த ஆவியானவர் வரும் பொழுது 2 காரியங்களை நாம் காண்கிறோம். 1, பரிசுத்த ஆவியான நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே தேவனை தரிசிக்க அவர் வழி திறக்கிறார். பரிசுத்த ஆவியான உள்ளே வரும் பொழுது உண்மையாகவே கடவுள் நமக்குள்ளே நிரம்பி இருக்கிறது போல உணர்கிறோம், அவர் இருப்பது போல நாம் உணர்கிறோம், நம்முடைய உள்ளம் அவரை தரிசிக்கிறது.
நம்முடைய உள்ளம் அவரை தரிசிக்கிறது. பிரியமானவர்களே, ஆம், இதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். வேதம் சொல்கிறது, மகிமையை, மகிமையின் சாயலை நீங்கள் காண்கிறீர்கள், மகிமையின் சாயலை காண்கிறீர்கள். பரிசுத்தாவின் நிறைவு வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிறைத்து விடுகிறது. ஆகவே நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது தேவன் அருகில் இருக்கிறது போல உணர்கிறீர்கள். எத்தனை பெரிய ஒரு இனிய ஒரு அனுபவம் தெரியுமா? இன்று நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். மட்டுமல்ல, மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைகிறோம். தம்மை போல் அவர் நம்மை மாற்றி விடுகிறார். நாட்கள் செல்ல 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 பரிசுத்தாவினால் நிறைந்து வாழ வாழ, பாவமின்றி வாழ வாழ, பரிசுத்தமாய் வாழ வாழ, நம்முடைய தோற்றம் முழுவதும் அவரை போலவே மாறிவிடுகிறது. கலாத்தியர் 6:17 பக்தனாகிய பவுல் சொன்னார், இனி ஒருவனும் என்னை வருத்தப்படுத்தாமல் இருப்பானாக, நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன், என்னை கண்டவன் இயேசுவை பார்க்க முடியும் என்று சொன்னார். அதே வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து கொடுப்பதற்கு இன்று அவளோடு காத்திருக்கிறார். இன்றதை நமக்கு தரப்போகிறார். பிரியமானவர்களே, பவுல் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன், இனி ஒருவனும் என்னை வேதனைப்படுத்தாமல் இருப்பானாக, வருத்தப்படுத்தாமல் இருப்பானாக. 1962 அக்டோபர் 10 ஸ்டேட் பேங்கில் நான் வேலை செய்து வந்தேன். வேலை முடித்து களைப்போடு வந்தேன். அதற்கு முன்பு 7 வேதத்தை படித்து வேதத்தை படித்து, ஆண்டவரே, நான் உம்மை தரிசிக்க வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும், நான் உம்மோடு சஞ்சரிக்க வேண்டும், உம்மோடு பழக வேண்டும், உம்மோடு பேச வேண்டும், உம்முடைய குரலை நான் கேட்க வேண்டும் என்று புலம்பி வந்தேன். எதற்காக? எதற்காக? தற்கொலை செய்து கொள்ள ஒரு நாள் ஓடினதை நான் நினைத்து என்னை போலவே தற்கொலை செய்து மடிய வேண்டும் என்று வாழ்க்கையின் பிரச்சனையினால் விரக்தியோடு வாழும் மக்களுக்கு அவருடைய அன்பை அறிவிப்பதற்காக. யூ மஸ்ட் ஹாவ் அன் எய்ம். Why you want to see Jesus Christ? Why you want to see the Almighty God? Is it to be very proud and say, I saw God? I heard so many empty testimonies. It's not so cheap to see the Almighty God. தேவாதி தேவனை முகமுகமாய் சந்திப்பது அத்தனை சாதாரணமான வேடிக்கையான சுலபமான காரியம், கத்தரியாய் வாங்கும் காரியம் அல்ல. அநேக சாட்சிகளை நான் கேட்டு இருக்கிறேன். இயேசு வந்தார், சமையலறையில் என்னோடு பேசினார் என்று. என்ன வேதனை! நோ, ஹீஸ் காட், ஹீஸ் காட். மோசையோடு முகமுகமாய் பேசினார். வேதம் சொல்கிறது, கிருபாசனத்திலிருந்து தேவனுடைய குரலை அவன் கேட்பானா? எண்ணாகும் 7:89 சொல்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் கண்களுக்கு காணப்பட அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். பரிசுத்தாவியின் மூலமாக கண்ணீரோடு அழுது புலம்பினேன், ஆண்டவரே, நான் எப்படி உம்முடைய பரிசுத்தாவியினை பெற வேண்டும்? நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்மோடு பேச வேண்டும். வாழ்க்கை எனக்கு கசந்து போனது. வாழ்வதை விட சாவதை மேல் என்று எண்ணி தற்கொலைக்கு நேராக ஓடும் மக்களுக்கு நான் அவர்களை தடுத்தும் நிறுத்தும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். நான் சொல்வதை நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்க. 1962 அக்டோபர் 10 ஆபீஸிலிருந்து வந்தேன். என் வீடு நிறைய விருந்தாளிகள், என்றாலும் இரவு ஜபத்தை விடக்கூடாது என்பதற்காக என் தகப்பனார் யாவரை முழங்கால் படியிடும்படி சொன்னார். இரவு ஜபத்தை செய்தார். அந்த நேரத்தில் இடம் முழுவதும் தேவனுடைய வல்லமையினால் நிறைந்தது. நாங்கள் இருந்த வீடு ஒரு சின்ன வீடு, ஒரே ஒரு படுக்கை அறை, வருபவர்களை வரவேற்க ஒரு அறை, அவ்வளவுதான், ரெண்டே அறை தான். நான் ஒரு ஏழை. அந்த அறையில் தேவன் இறங்கினார். நடு நடுங்கி போனோம், தடுமாறி போனோம். தேவனுடைய பரிசுத்தாவியார் இறங்கி வந்தார். அளவில்லாமல் எங்களை நிரப்பினார். என் கண்களை திறந்தார். வானத்திலிருந்து ஒரு ஒளி இறங்கி வர கண்டேன். அதில் அழகிய ரூபமுடைய, கம்பீர தோற்றமுடைய ஒருவர் நின்றார். அவர் சொன்னார், நானே இயேசு, நானே இயேசு. நீ உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடினதினால் உன்னை ஆசீர்வதிக்க நானே புறப்பட்டு வந்தேன். எரேமியா 29:13 சொல்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடுகையில் நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள்,
காணாமல் அவர் போய்விட மாட்டார். முழு இருதயத்தோடும் அவரை தேடுகையில் அவரை கண்டுபிடிப்பில் 7 வருடம் என்னுடைய உலக வங்கி வேலையும் கரெக்டாய் செய்து கொண்டு காலையில் 7 மணிக்கு போனால் இரவு 12 மணிக்கு தான் வருவேன். அதன் பிறகு முழங்கால் படியிட்டு ஜபிப்பேன். எனக்கு தூக்கம் வருகிறது என்று சொல்ல மாட்டேன். 7 வருடங்கள் தேடினேன். அவர் சொன்னார், என் மகனே, உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடினாய். ஆகவே உன்னை ஆசீர்வதிக்க நானே இறங்கி வந்தேன். 3 மணி நேரம் என்னோடு பேசினார். ஐயோ, அந்த நேரம் தேனை குடிப்பது போல இருந்தது. இறுதியில் அவர் சொன்னார், தன் கரங்களை என் மீது வைத்தார். இந்த உலகம் என் அன்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது, ஆனால் ஒரு மனிதன் மூலமாக அந்த அன்பை மனது உருக்கத்தை அது பார்க்கவில்லை. என் அன்பையும் என் மனது உருக்கத்தையும் என் மகனே உனக்குள் நான் ஊற்றுகிறேன். அந்த ஆவியை உனக்கு கொடுக்கிறேன். எப்பொழுதெல்லாம் இந்த மனது உருக்கத்தினால், எப்பொழுதெல்லாம் இந்த அன்பினால் நிறைந்து மனு மக்களுக்காக நீ கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறாயோ, நீ கேட்கும் எதையும் நான் கொடுப்பேன் என்று சொன்னார். அதுதான் என் வாழ்க்கை மாறியது. இன்று எந்த நேரத்திலும் முழங்கால் படியிடலாம், எங்கு முழங்கால் படியிடலாம். உடனே தோன்றுவார், அவரோடு பேசுவேன். நேரம் போவதே எனக்கு தெரியாது. கணக்கற்ற மனிதர்கள் எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள், ஐயா இதுதான் என் பிரச்சனை, அடுத்து காலை எங்கு வைப்பதென்று தெரியவில்லை. உடனே உட்கார்ந்து அவரிடம் கேட்டு அவர் சொல்வதை பதில் எழுதுகிறேன். இதில் தான் என் வாழ்க்கையே கழிந்து போகிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஒரு நாள் 1 மாதம் கழிந்தது இயேசுவை தரிசித்த பிறகு. 1 நாள் ஜபம் செய்து கொண்டு இருந்த பொழுது பரிசுத்த ஆவியான ஒரு வல்லமையோடு என் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, இங்கே ஏறிவா. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு கரம் என்னை தூக்கி சென்றது. மோட்சத்தில் 3 பகுதிகள் உண்டு. முதல் மோட்சம், 2வது மோட்சம், 3வது மோட்சம். முதல் மோட்சத்தில் தான் கணக்கற்ற மனிதர்கள் கடைசி நேரத்தில் இயேசுவை ஏற்று கதறி அழுது பாவத்திற்காய் மன்னிப்பு கேட்டு போனவர்கள். அதுதான் கோடி கோடியாய் இருக்கிறது. அங்கே அருள்நாதர் இயேசுவை தரிசித்தேன். இயேசுவினிடம் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What do you want? நான் சொன்னேன், எனக்கு உம்முடைய பரிசுத்தாவியின் 9 வரங்களும் வேண்டும். கவலையிலும் கண்ணீரிலும் வாழும் மக்களுக்கு உம்மை பற்றி நான் சொல்ல வேண்டும். இயேசு புன்முறுவல் பூத்தார். என் முதுகின் பின்னே வேறொருவர் பேசுவதை கேட்டேன். 45 நிமிடங்கள் அந்த குரல் எனக்காக வாதாடியது. அப்பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன் பரிசுத்தாவியானவரின் குரல் என்று. அந்த குரல் சொன்னது, இயேசு சுவாமி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னீர். இந்த வாலிபன் கேட்கிறான், உமக்காக எதையும் செய்ய தயார் என்று. அவனுக்கு நீர் ஏன் உம்முடைய வரங்களை கொடுக்க கூடாது? 3/4 மணி நேரம் பரிசுத்தாவியான எனக்காக இயேசுவிடம் வாதாடினார். 1 தீமோத்தேயு 6:15-16 சொல்கிறது போல, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணும் தேவாதி தேவனுடைய திரு சமூகத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள். அவரை தரிசித்தேன். காணக்கூடாத இறைவனை தரிசித்தேன். மத்தேயு 11:27 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து யாருக்கு அவரை காண்பிக்க சித்தமாயிருக்கிறாரோ அவருக்கு அவரை காண்பிக்க அவரால் முடியும். இதை மறந்து போகக்கூடாது. வீணாக நேரத்தை வீண் வேத வசனத்தை எடுத்து புரட்டி கொண்டு அதில் வாதம் பண்ணி கொண்டு நாட்களை கழித்து விடாதிருங்கள். சின்ன ஒரு காரியத்தை எடுத்து, சின்ன ஒரு உபதேசம் எடுத்து எடுத்துக்கொண்டு சண்டை போடாதிருங்கள். வாக்குவாதம் பண்ணாதிருங்கள். அதை குறித்து மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணி எல்லாரும் மனதை குழப்பாதிருங்கள். மேன்மையான அனுபவங்கள் உங்களுக்கு வேத வசனத்துக்கு எழுதப்பட்டிருக்கின்றன. கொலோசியர் 3:3 சொல்கிறது, அவருடைய வலது பார்சத்தில் உள்ள மேன்மையானவைகளை தேடுங்கள். தேவாதி தேவனை கண்டேன், முகமுகமாய் அவரை கண்டேன், மகிமையை கண்டேன். அது விவரிக்க எனக்கு 1 வாரம் ஆகும். ஒரு குரல் வந்தது, உனக்கு என்ன வேண்டும்? What do you want? எனக்கு உம்முடைய பரிசுத்தாவின் வரங்கள் வேண்டும். அங்கே திரியேக தேவனை கண்டேன். என்னை ஆசீர்வதித்தார். என் வாழ்க்கை மாறியது. என் அன்பிற்குரியவர்களே, நாள் செல்ல செல்ல நான் காண்கிறதெல்லாம் ஒன்றுதான், அவருடைய அன்பு. கடந்த மாதம் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து நான் திரும்பி வந்தேன்.
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய விழாவில் என்னை அழைத்தார்கள். அந்த நாட்டில் உள்ள மிகச் சிறந்த பெரியவர்கள் 3000 பேர் வந்திருந்தார்கள். மிகப்பெரிய தலைவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களை ஒரு வரிசையில் வைத்தார். இன்னொரு வரிசையில், இரண்டாவது வரிசையில் மிகப்பெரிய தலைவர்களை வைத்தார். அதற்கு மேலாக அந்த கூட்டத்தின் தலைவரும் அவருடைய குடும்பமும், மறுபக்கம் அந்த நாட்டின் கவர்னர் அடுத்து இருந்தது நான் மட்டுமே. என்னை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா? தேவனோடு பேசுகிற ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவோடு முகமுகமாய் பேசுகிற மனிதன். சிலர் வந்தார்கள், ஐயா உங்கள் பாதங்களை முத்தமிடுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை முத்தமிடுகிறது போல இருக்கிறது, தயவு செய்து உட்காருங்க, உங்கள் பாதங்களை மாத்திரம் முத்தமிட்டு போய்விடுகிறோம். போன இடமெல்லாம் முத்தமிட்டார். காரணம் என்ன? நான் பெரிய கெட்டிக்காரர் என்பதனால. இல்லை இல்லை இல்லை. நான் பழைய ஓய்வு பெற்ற பேங்க் அதிகாரி என்பதனால. இல்லை இல்லை. வேதத்தை தலைகளாக அறிந்திருக்கிறேன் என்பதனாலா? இல்லை. வேத உபதேசங்களை நன்றாக அழுத்தமாய் பேசுகிறார் என்பதனாலா? இல்லை. பவுலடிகள் சொன்னார், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் இயேசுவை தரிசிப்பீர்கள். மட்டுமல்ல, நாட்கள் செல்ல செல்ல உங்கள் சாயலே அவர் சாயலாக மாறிப்போம். உங்கள் பார்வை, உங்கள் பேச்சு, உங்கள் பிரசங்கம், உங்கள் நடவடிக்கை எல்லாம் அவரையே ஞாபகப்படுத்தும். ஹாலலூயா, ஹாலலூயா. இந்த இரவு இந்த அனுபவத்தை கொடுக்கவே இயேசு உங்களை அழைத்து இங்கு வந்திருக்கிறார். நான் பேசின அத்தனையும் என்னுடையதல்ல, இயேசு சொன்ன வார்த்தைகள். இந்த இரவு அதை உங்களுக்கு கொடுப்பார். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கை அல்ல பிரியமானவர்களே என்று இயேசு சொல்கிறார். நான் உன்னை பரிசுத்தமாக்கட்டும், நான் உன்னை பரிசுத்தமாக்கட்டும், நீ என்னை தரிசிப்பாய், நீ என்னை தரிசிப்பாய். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். என் அன்பிற்குரியவர்களே, எதற்காக நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறீர்கள்? அநேக வாலிபர்கள் நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்பார்கள். பிரதர், நான் இயேசுவை பார்க்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட கூட்டங்களில் இயேசுவோடைய பெயர்களை சொல்லி அழைக்கும் பொழுது மேடைக்கு வந்து சாட்சி சொல்ல வெட்கப்படுவார்கள். கட்டிகள் மறையும், நோய்கள் மறையும், ஆனால் மேடைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த வெட்கப்படுவார்கள். எனக்கு வெட்கம் என்பார்கள். கோலாப்பூரில் ஒரு தம்பியின் பெயரை சொல்லி அழைத்தேன். அவனுடைய பெயர் பிரபு என்று நினைக்கிறேன். பிரபு, இயேசு கிறிஸ்துவை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார், நீ வா, உன் மீது என் கைகளை வைக்கட்டும் என்று சொல்லி அழைத்தேன். அவன் வரவில்லை. அடுத்த நாள் நான் ஊருக்கு புறப்பட்டு கொண்டிருந்தேன். திரளான மக்கள் நான் இருந்த ஹோட்டலில் படையெடுத்து வந்து வரிசை வரிசையாய் வந்தார்கள். போலீசாருக்கு அவளை அடக்குவது பெரும் கஷ்டமாகிவிட்டது. அதில் இந்த பையன் வந்தான். அங்கிள், நான் தான் பிரபு என்று சொன்னான். நான் சொன்னேன், பிரபு, யுவர் லாஸ்ட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. பிரபு, இயேசுனை தேடி வந்தாரே அப்பா, உன்னை அழைத்தாரே, நீ ஏன் மேடைக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறவில்லை? அவன் சொன்னான், அங்கிள், நான் என் ஆசீர்வாதத்தை இழந்து போனேன், அந்த நேரத்தை இழந்து போனேன். இனி ஆண்டவர் எனக்கு மன்னிக்க மாட்டார், என்னை மன்னிக்க மாட்டார். எனக்கு உதவி செய்யுங்கள் அங்கிள், அங்கிள். எப்படியாவது அவர் என் மீது இறங்கி 9 வரங்களை தரும்படி ஜெபம் பண்ணுங்கள் என்று கால்களை பிடித்துக் கொண்டார். என்ன பயன்? இயேசு உங்கள் வழியை ஒரே ஒரு தடவை கடந்து வருகிறார். ஒரு தடவை உங்கள் பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறார். ஒரு தடவை அன்பை ருசிக்கும்படி உங்கள் நோய்களை குணமாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையின் சர்தைகளை எங்கள் மூலம் சொல்கிறார். நீங்களோ அவரை மேன்மைப்படுத்தாமல், மகிமைப்படுத்தாமல் எப்பொழுது வீட்டிற்கு போகலாம், எப்பொழுது வீடு போய் சேர்ந்து சாப்பிடலாம் என்று அவரை அலட்சியம் பண்ணினால் அவர் உங்களுக்கு தோன்றுவார் என்று நினைக்கிறீர்களா? தோன்றவே மாட்டார். He is God. அவர் தேவன். யார் அவரை கனப்படுத்துகிறார்களோ அவர்களை அவர் கனப்படுத்துவார். யார் அவரை அலட்சியம் பண்ணுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை பரிதாபம், எதிர்காலம் பரிதாபம். எனினும் பிரியமானவர்களே, இன்று ஒன்றை கேட்போம்.
இயேசு எனக்கு சொன்னார், இல்லை இல்லை, இந்த இரவு நிச்சயமாக பலரை நான் சுத்தமாக்குவேன், பலருடைய கண்களுக்கு உண்பதாக நான் தோன்றுவேன் என்று சொன்னார். இன்று உங்களில் பலரை தன் ஊழியத்திற்கு பெயர் சொல்லி அழைக்கப் போகிறார். ஆயத்தமாயிருங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், ஓடி வந்து அவருடைய கால்களை பிடித்துக் கொள்ளுங்கள். என் கால்களை அல்ல, என் மகன் கால்கள் அல்ல. நாம் ஜபிப்போமா? நாம் ஜபிப்போம். ஹாலலூயா, ஹாலலூயா. ஐயா, நான் அவரை பார்க்க வேண்டும். தேவனே, அதரிசனமான தேவனே, காணக்கூடாத தேவனே, நானுமை பார்க்க வேண்டும், நானும் இரவுமை தரிசிக்க வேண்டும். உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இரவுமை பார்க்காமல் நான் போவதில்லை. கட்டாயமாய் நீர் என் வீட்டிற்கு வர வேண்டும், கட்டாயமாய் என் உள்ளத்திற்குள் நீர் வர வேண்டும். நானுமை தரிசிக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் எழுந்து நிற்பீர்களா? நீங்கள் இருக்கும் இடத்தில் எழுந்து நின்று அவரை நோக்கி கதறுங்கள், கர்த்தாவே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை தூய்மையாக்கும், என்னை தூய்மையாக்கும், என்னை தூய்மையாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும். நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்முடைய ஊழியக்காரனாக மாற வேண்டும், ஊழியக்காரியாக மாற வேண்டும், குடும்பமாய் உம்மை சேவிக்க வேண்டும். தேவனே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், நான் பாவி. ஐயோ, நான் பாவி, உமை பற்றி அலட்சியமாக நினைத்தவன், அலட்சியமாய் நினைத்தவள், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று கதறுவீர்களா? பிரியமானவர்களே, இன்று இரவு உங்கள் கண்களை அவர் திறக்கப் போகிறார். அநேகருடைய ஆன்மீக கண்களை அவர் திறக்கப் போகிறார். நீங்கள் அவரை தரிசிக்க போகிறீர்கள். முதல் படி இதுதான், உங்கள் பரிசுத்தம், உங்கள் பரிசுத்தம், உங்கள் பரிசுத்தம். நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுங்கள். ஒருவரும் அவரிடம் தர்க்கம் பண்ண வேண்டாம். நான் பெரிய கெட்டிக்காரன், என்னிடத்தில் ஒரு பாவம் இல்லை. யாரை கொலை செய்து விட்டேன், எங்கே கொள்ளையடித்து விட்டேன், யார் வீட்டில் திருடி விட்டேன் என்று நீங்கள் வாக்குவாதம் பண்ணுவதனால் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, ஒரே ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. தன்னைத்தான் தாழ்த்திறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்திறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். ஹாலலூயா. உயர்வா தாழ்வா, எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? எதை இன்று தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? உயர்வா தாழ்வா? எவ்வுயர்வா தாழ்வா? ஆண்டவரே, உமக்கு முன்பதா என்னை தாழ்த்துகிறேன். இதுவரை நான் என்னை நல்லவன் என்று சொல்லி வந்தேன், என்னை நல்லவள் என்று எண்ணி வந்தேன், யாருடைய கழுத்தை வெட்டிவிட்டேன் என்று பேசி வந்தேன். ஐயோ, நான் இன்று மனஸ்தாபப்படுகிறேன். உன் குன்பதாக நான் ஒன்றுமில்லை. I am nothing before you. You are God. You are God. I am nothing. நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, ஐயோ, என் பெருமையை, ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள பெருமையை அகற்றும் என்று கெஞ்சுவோம். ஆன்மீக பெருமை அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்குகிறது. அவருடைய கண்களை மூடிக்கொள்கிறது. அவளுடைய கண்கள் இயேசுவை தரிசிக்க முடியாமல் ஆன்மீக வாழ்க்கையின் பெருமைகளை மூடிக்கொள்கிறது. நான் பிசாசுகளை துரத்தவில்லையா? நோய்களை துரத்தவில்லையா? என்னுடைய ஊழியத்தில் அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, நான் தான் கெட்டிக்காரன் என்று சொல்லும் தம்பி, நீ அபாக்கியவான், 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 துரதிர்ஷ்டசாலி. உனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது, உனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் நிச்சயம் தாழ்த்தப்படுவான், நிச்சயம் தாழ்த்தப்படுவான். ஹாலலூயா. மனம் திரும்புவோம், மனம் திரும்புவோம், கண்ணீரை சிந்துவோம், கண்ணீரை சிந்துவோம். நான் ஒழுங்காய் குடும்ப ஜபம் செய்யவில்லையா? கோவிலுக்கு போகவில்லையா? ரெண்டு பைசாவை காணிக்கையாக போடவில்லையா என்று வீண் பெருமை பாராட்டாதீருங்கள். உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள். உள்ளம் எவ்வளவு கடினமான இருதயம் என்பதை யோசித்து பாருங்கள். எத்தனை பேருக்கு விரோதமான எண்ணங்களை மனதிலே வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு விரோதமாக முதுகின் பின் பேசுகிறீர்கள்? எத்தனை குடும்பங்களை வெறுக்கிறீர்கள்? உங்கள் உறவினர்கள் எல்லாரோடும் கூட உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டா? யோசித்து பாருங்கள். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். பொய்யை, வதந்திகளை பரப்பி பரவசமடையாதிருங்கள். பொய்களை பத்திரிகையில் மெய்யைப் போல எழுதி தேவனுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டீர்கள்.
பணத்திற்காக மற்றவர்களை கொலை செய்து கொன்று குவித்து நான் பெரிய கெட்டிக்காரன் என்று உங்களை நீங்களே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். பரசுராமன் மனம் திரும்பு, பாலகிருஷ்ணன் மனம் திரும்பு. இயேசு உன்னை அழைக்கிறார், தேவன் உன்னை அழைக்கிறார். மற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்தின தம்பி, இன்று நீ மனம் திரும்பு, வாழ்க்கையை சுத்தம் செய்து கொள். தேவன் உன்னை அழைக்கிறார், தேவன் உன்னை அழைக்கிறார். எங்கு பல குடும்பங்களில் உள்ள அநேகர் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இங்கு அநேகர் அழுது புலம்புகிறீர்கள். ஐயோ, எங்க அண்ணன் சிறைச்சாலையில் இருக்கிறானே, ஐயோ எங்க மாமா சிறைச்சாலையில் இருக்கிறாரே, கோபத்தில் கொலை செய்து போய்விட்டாரே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே, ஐயோ உங்களுக்காக பரிதபிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபத்தினால் மற்றவர்களை கொலை செய்து விட்டீர்களோ, கோபத்தினால் மற்ற குடும்பங்களை அழித்து விட்டீர்களோ, அதை நீங்கள் மறைக்கவே முடியாது, மறைக்கவே முடியாது, மறைக்கவே முடியாது. பெரிய தேவனுடைய ஊழியனாக நீர் இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு விரோதமாக நீர் பேசினதை தேவன் மறக்கவே மாட்டார். ஒவ்வொரு வாரமும் மேடையில் ஏறி மற்ற ஊழியர்களை தாக்கி, மற்ற சபைகளை தாக்கி பேசிவிட்டு, இயேசுவின் அற்புதங்கள் எனக்கு நடக்க வேண்டும், என் சபை விரிவாக வேண்டும், எனக்கு இயேசு தோன்ற வேண்டும், எனக்கு பரிசுத்தாவின் வரங்கள் வேண்டும் என்று விரும்பி கேட்கிற தம்பி, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஒரு நாளும் உன் ஊழியம் விளங்கவே விளங்காது, ஆசீர்வதிக்கப்படவே படாது. நான் சொல்கிறேன் என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம். என் அருகே ஒருவர் நிற்கிறார், என் அருகே ஒருவர் நிற்கிறார், என் அருகே ஒருவர் நிற்கிறார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்வதை சொல்கிறேன், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தமாக்கும், என் இருதயத்தை சுத்தமாக்கும். நான் இனி மற்றவர்களை திட்டமாட்டேன், நான் இனி மற்ற தேவனுடைய பிள்ளைகளை திட்டமாட்டேன், நான் அவர்களை கேவலமாய் பேச மாட்டேன் என்று உங்களுக்குள் ஒரு தீர்மானம் செய்யுங்கள். என் உறவினர்களோடு நான் கைகுலுக்கட்டும் ஆண்டவரே. என் உறவினர்கள் சிலரை நேசித்து சிலரை நான் வெறுக்கிறேன், என்னை மன்னியும், என்னை மன்னியும். ரகசியமான பாவங்களை செய்து அநேக பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்து அதே சமயத்தில் நல்லவன் போல் நடிக்கிறேன், என்னை மன்னியும் என்று கதறு வாலிபனே, கதறு. ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு இன்று இரவு உங்கள் கண்களுக்கு முன்பு தோன்ற விரும்புகிறார், உங்களோடு உலாவ விரும்புகிறார். ஏனோக்கோடு சஞ்சரித்தவர், நோவாவோடு சஞ்சரித்தவர், மோசையோடு சஞ்சரித்தவர், ஆபிரகாமை நண்பர் என்று சொன்னவர் இன்று உங்களோடு கூட உலாவ வர விரும்புகிறார், உங்கள் வீட்டிற்கு வர விரும்புகிறார். எத்தனை பேருக்கு என் வீட்டிற்கு இயேசு வர வேண்டும் என்று விருப்பம் உண்டு? ஹல்லேலூயா. உங்கள் கைகளை உயர்த்துங்கள், பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு உங்கள் கரங்களை பார்க்கிறார். அப்படியே நின்று அவரிடம் கெஞ்சி, ஆண்டவரே, என் பாவங்களை எனக்கு மன்னி, என் அக்கிரமங்களை எனக்கு மன்னி. நான் அசுத்தன், நான் பரிசுத்த பாட்டி அல்ல, என்னை மன்னி, என்னை மன்னியும் என்று கெஞ்சுவோமா? கர்த்தர் மன்னிப்பார். பிரியமானவர்களே, மன்னிப்பார். ஒரு வினாடி நம்முடைய பாவங்களுக்காய் அழுவோம். இது முக்கியமான ஒரு இரவு, முக்கியமான இரவு. இன்று இரவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும், தலைகளாக மாற்றும். பரிசுத்த ஆவியானவர் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். நான் ஒன்றுமில்லை அப்பா, நான் ஒன்றுமில்லாதவன், ஒன்றுமில்லாதவன். இன்று என் வாழ்க்கை மாற வேண்டும், நான் உம்மை தரிசிக்க வேண்டும். என் குறைகளை மன்னியும் என்று கெஞ்சுவோம். பாவங்கள் ஏத்தனையோ என் கைகள் போரியந்தனவோ, சிலுவையில் வழிந்தோடும் தீரூரத்தும் என் கைகளை கழுவிடாதோ, சிலுவையில் வழிந்தோடும் தீரூரத்தும் என் கைகளை கழுவிடாதோ. பாவங்கள் எத்தனையோ
பாவங்கள் ஏத்தனையோ என் கால்கள் புரிந்தனவோ சிலுவையில் பழிந்தோடும் திரு ரத்தம் என் கால்களை கழுவிடாதோ பாவங்கள் ஏத்தனையோ கண்ணீரோடு கெஞ்சுவோமா ஆண்டவரே என் இருதயம் என்று சுத்தமாகட்டும் இத்தனை வருஷம் நான் செய்த பாவங்கள் என்று ஒழியட்டும் எனக்கு வயது 30 30 வயது வரைக்கும் நான் செய்த பாவங்கள் ஒழியட்டும் எனக்கு வயது 70 வரைக்கும் நான் செய்த பாவங்கள் ஒழியட்டும் என்று கண்ணீரோடு கெஞ்சுவோம் பிரியமானவர்களே கண்ணீரோடு கெஞ்சுவோம் எங்கள் அருமை இரட்சகனே நீர் சொன்ன வார்த்தைகளை தவறாமல் சொல்லி இருக்கிறேன் இந்த இரவு மாசற்றமுடைய இரத்தத்தினால் நீர் விலைக்கு வாங்கின இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் கழுவும் அப்பா ஒவ்வொருவரையும் கழுவும் ஒவ்வொரு தகப்பனாரை கழுவும் ஒவ்வொரு தாயாரை கழுவும் ஒவ்வொரு மாமியாரை கழுவும் ஒவ்வொரு மருமகளை கழுவும் ஒவ்வொரு வாலிபனை கழுவும் ஒவ்வொரு வாலிப பெண்ணை கழுவும் ஒவ்வொரு சிறுவனை கழுவும் பாவ கரை படிந்த ஒவ்வொரு வாழ்க்கையும் கழுவும் இயேசு சுவாமி கழுவும் ஆண்டவரே கழுவும் ஐயா கழுவும் அவள் அதை உணரட்டும் நீர் கழுவதை உணரட்டும் அப்பா கழுவதை உணரட்டும் ஒவ்வொருவரும் உணரட்டும் ஒரு தூய்மை தெய்வீக தூய்மை தெய்வீக பரிசுத்தம் வாழ்க்கையில் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே இறங்கட்டும் தூய்மை இறங்கட்டும் இப்பொழுது அப்பா நீ தூய்மை படுத்துவதற்காய் நன்றி ஒவ்வொருவரையும் கழுவுவதற்காய் நன்றி ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குவதற்காய் நன்றி பழைய பாவங்களை மன்னிப்பதற்காய் நன்றி பழைய பாவங்களை கடலில் எடுத்து போடுவதற்காய் நன்றி நிரந்தரமாய் அகற்றுவதற்காய் நன்றி.